ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் எஸ் ரிலீஸ் லிஸ்ட் எல்லாருதும் வந்துருச்சு. 12 டீமும் 88 பேரை தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஒன் பை ஒன் பேசிகிட்டே இருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பெரிய பிக் நேம்ஸ் 16 பேர் ரிலீஸ் பண்ணது. அது அதில் பவன், பர்தீப் நர்வால், பரத் உடா, விகாஸ் கண்டோலா அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அர்ஜுன் தேவ், மணிந்தர் சிங்கு, அஜித் குமார் எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ ரிலீஸ் லிஸ்ட்டு பார்ப்போம். 10 பேர் எதிர்பார்த்தது தான் இது, ஆல்மோஸ்ட்டு அதே தான் வந்திருக்கு. கடகடன்னு சொல்லிடுறேன், நீங்கள் உங்கள் அபிப்பிராயம் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ரைட், இப்போ ரெண்டு கோச் வேறு இருக்காங்க, ஒன்று மெயின் கோச்சு, இன்னும் ஸ்ட்ராட்டஜி கோச். ஸ்ட்ராட்டஜி கோச் மேட்ச் டே அப்போது லீட் பண்ணுறது, கோச் காரணம் என்ன சொல்லணும், எந்த 7 எந்த 5 சப்ஸ்டியூட் விளையாடணும்னு. அதே மாதிரி இந்த ரீட்டர்ன் ரிலீஸ்லேயும் அவரோட ஹேண்டு கண்டிப்பாக இருந்திருக்கும், சேரலாதன் அண்ணாது. எனிவே, இப்போ ரிலீஸ் லிஸ்ட்டுக்கு போவோம். 10 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அஜிங்கே பவார். இன்னும் அந்த தெலுங்கு டைட்டன்ஸில் அந்த 6 ரைடுன முள் மீன் முள் வர மாதிரி வெளில வந்து ஞாபகம் இருக்குது. எனிவே, அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதட் மீன்ஸ் இன்னொரு பெரிய ரைடருக்கு போக போகிறாங்க. இப்போத்திக்கு ஒரு பெரிய ரைடர் நம்ம நரேந்திரன் மட்டும் தான் இருக்காரு. ஸோ அஜிங்கே பவார் எடுத்ததுனால பிளானிங்கோடு தான் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய ரைடர் கண்டிப்பாக போவாங்க. அது யார் யார் போவாங்கன்னு போக போக நான் போடுறேன். இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்குல்ல. ஸோ யூஎஸ்லேருந்து போகிறதுனால 12 மணி நேரம் மைனஸ் வேறு. ஸோ டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரைட், அஜிங்கே பவர் சொல்லிட்டேன்னா, அப்புறம் இமான்ஷு எஸ் ஜதின், இமான்ஷு சிங், ரெண்டு இமான்ஷு போட் மூணு இமான்ஷுல ரெண்டு இமான்ஷு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மூணு தமிழ் பிளேயர்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன சீசன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க, எதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. போன சீசன் ஒன்று ரெண்டு மேட்ச் தான் எல்லாருக்கும் கொடுத்தது இவங்க மூணு பேருக்கும். ஒரு விதத்தில் நல்லா அதை ரிலீஸ் பண்ணது பார்ப்போம். மேபி எஃப்பிஎம்ல எடுக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்பெஷலி செல்வமணி, மாசானம் முத்து அண்ட் அல்லூர் சதீஷ் மூணு பேருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சார், இவ்வளோக்கு சேரலாதன் இருக்காரு, ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அண்ட் இங்கே இல்லைனாலும் ஏதோ ஒரு டீமுக்கு அவங்க போவாங்க. எஃபிஎம்ல நம்ம டீமுக்கு கூட இவங்கெல்லாம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. எங்கே இருந்தாலும் நிறையா பர்ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள். இவரெல்லாம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க, எம் சுதாகர்லாம். ஸோ இட் தாட் இஸ் கோயின் டு பி வெரி குட். அபினேஷ் நடராஜன் அண்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க பாருங்கள். அதே மாதிரி இவங்களுக்கும் வேறு இடத்துல சான்ஸ் கிடைச்சாலும் சரி, தமிழ் தலைவர் கிடைச்சாலும் சரி, ஆல் தி பெஸ்ட் செல்வமணி, மாசான முத்து, அல்லூர் சதீஷ்க்கு. ரைட், பாக்கி யாருப்பா, ரித்திக், அவர் ரித்திக் ரோஷன் இல்லை, ரித்திக் அப்படி ஒரு பிளேயர் இருக்கார் அவர். அப்புறம் ரெண்டு ஈரானிய பிளேயர் எடுத்துட்டாங்க. ஒருத்தரையான வச்சுருப்பாங்க நினச்சா, ஆமீர் ஹுசைன் பஸ்தாமியும் முகமது ரஜா கபூர் தாங்கியும். நேற்று அந்த முகமது ரஜா பற்றி போட்டால் ரீட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூணு மேட்ச்சில் 19.1 எடுத்தார், மூணு 6 மேட்ச்சில் தெரில. இவங்களோட ஓன் தியரி இருக்கும், ஏதாவது யோசிச்சு தான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி தான் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க ரெண்டு கோச்சு மேனேஜ்மெண்ட்லாம் உட்காந்து. ஆக்ஷன் டேபிளில் எதுவும் சொதப்பமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 50% ஆஃப் த டோர்னமெண்ட் ஒன் இன் தி ஆக்ஷன் டேபிள். ஆக்ஷன் டேபிளில் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் முக்கியம், அது பார்ப்போம். அது நல்ல நல்ல பெரிய 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 பிளேயர்லாம் எடுத்து ஆர்சிபி ஒரு கப்பு கிட்ட ஜெயிச்சில்ல, டெல்லி ஜெயிச்சதில்லை, ஐபிஎல்ல சொல்கிறேன். ஸோ அதனால் காம்பினேஷன் பார்த்து எடுக்கணும், யார் கண்டினியூஸாக சான்ஸ் கிடைக்கும், எது இருந்தால் நம்ம நாக் அவுட் வரைக்கும் போவோம்னு. நாக் அவுட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் எய்மு குவாலிஃபை ஆகுறது தான். ரைட், ஸோ 10 பேர் யார், அஜிங்கே பவார், இமான்ஷு ஜத்தின், இமான்ஷு சிங், செல்வமணி, ரித்திக், மாசான முத்து, அல்லூர் சதீஷ், ஆமீர் ஹுசைன் பஸ்தாமி, முகமது ரஜா கபூர் தாங்க. இந்த 10 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் பட் கண்டிப்பாக இந்த டீம்லேயானும் எடுப்பாங்க. எவ்வளோ ரேட்டுக்கு எடுப்பாங்க என்னால் நமக்கு தெரியல, பட் ஆஸ் லாங் ஆஸ் ஆக்ஷனில் இருந்தாலே நல்லது தான், ஃபிட்டாகவே இருக்கணும். வேதன் வீட்டில் வந்து பார்க்குறதோட பிளேயரோட பிளேயராக இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ அங்கே எதிர்பார்த்தது தான், 9 யார் இருந்தாங்களோ 10 அவங்களே தான் இருந்தாங்க. இப்போ 11 அவங்களே தான் இருக்காங்க. நரேந்திர சாகர் சார்பில் மோஹித் அபிஷேக் ஒரு இமான்ஷு, 3 ஒரு இமான்ஷு. ஸோ இந்த 6 பேர் அப்படியே தான் இருக்காங்க. பார்க்கலாம், போக போக உங்கள் கருத்து சொல்லுங்கள், யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது, ரீட்டைனில் உங்கள் பிளான் என்னன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் மற்ற டீமை பற்றி ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டுட்ருக்கேன். தமிழ் தலைவர்னால கடகடன் அவசர அவசரமாக பேசுகிறேன், மோர் இன்டெப்த் அனாலிசஸ் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். அப்புறம் 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.